ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம மொசம்பி ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக தட்டி வச்சிடலாம். இப்போ இது கூட 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக தட்டிடுங்க. இது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருக்குற அந்த இன்க்ரீடியன்ஸ், அப்புறமா 2 பழுத்த தக்காளி புதுசாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மொசம்பி ஜூஸ், 1/2 கப் புளித்தண்ணி, அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான மொசம்பி ரசம் ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஹெல்தியானது, உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இது நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மொசம்பி ரசம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.